என் பொழப்பு நல்லபடியா நடக்கணும். யாரு வேணாலும் வைக்கலாம். ஆ வைராஜா வை, ஒண்ணு வச்சா ரெண்டு, ரெண்டு வச்சா நாலு, நாலு வச்சா எட்டு. வைராஜா வை, யாரு வேணாலும் வைக்கலாம். வை வை, நீ வை, நாரா எடுக்கிற பாத்துக்க. எல்லா பணம் கம்பெனிக்கு பா. கம்பெனி அடுத்து யாரு வைக்கிறா? வைராஜா வை, மந்திரம் இல்ல, மாயம் இல்ல. வை, நல்லா பாத்துக்க, நல்லா பாத்துக்க. வெய்யே வெய்யே. நம்ம பத்தாவது படிக்கும் போது மண்ணெல்ல மாங்காடிக்கு போவேன், அப்ப உன்ன நான் கனவு பண்ணுவேன். அதே மாதிரி இல்ல இது மூஞ்சோ. எஸ் சார். வணக்கம் சார். ஏண்டா பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டா பெரிய மன்மதன் நினைப்பா? இல்ல சார், ரோட்ல ஒரு பொண்ணு போக கூடாது. அப்படிலாம் இல்ல சார். எங்க வேலை செய்யறேன்? பேங்க்ல சார். அடடே பேங்க்லயா? ஆமா சார். எங்க கை கொடு. ஏண்டா சூதாட கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன்? சொல்லிருக்கீங்க சார். ஆண்யா? இல்ல சார். போய் சொல்லாத. ஆண்ணா சார். எவ்வளவு ஜெயிச்ச? 300 ரூபாய் தான் சார். 300 ரூபாயா சார்? எங்க கை கொடு. வேண்டா சார், கொடுறேன். வேண்டா சார். ஐயோ 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 ஐயோ. இந்த நாலு பேர் பேர்ல எஃப்ஐஆர் போடும். நாளை கோர்ட்டு கொண்டு போகணும். கையடா. ராஜேந்திரன் பாருங்க வா, தனியா இஷ்டம் பேசிக்கிறேன். அப்படியா? எங்க கை கொடு. காவல்துறை ஆய்வாளர் இருக்கிறாரா? ஆ இருக்கார். என்ன விஷயம்? என்ன தேடுறீங்க? ஒரு நேத்து எங்க வீட்டுக்காரர் வந்துட்டு போனாருல்ல. அங்க மாத்திட்டியா? சரி சரி. இவன் என்னடி உம்முன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கா? ஏண்டி சிரியாண்டி? அதை ஏன் கேக்குறீங்க ஆச்சி? இவன் மகன் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டான்னு
ரெண்டு நாளா பச்சை தண்ணி பல்ல படாம உட்கார்ந்திருக்கா. அடிபோடி பைத்தியக்காரி, புள்ளைய பெத்துட்டா மட்டும் பத்தாதடி, கை கடக்கமா வளக்கவும் தெரிஞ்சுக்கணும். என் புள்ளைய எடுத்துக்க, எனக்கு என்ன அடி குறை வச்சிருக்கான், உங்குற சோத்துக்கு குறை வச்சிருக்கானா, உடுத்துற துணிக்கு குறை வச்சிருக்கானா? ஆறு புள்ள பெத்தவளுக்கு தெருவுல சோறு, ஒரு புள்ள பெத்தவளுக்கு உரியல சோறுன்னு சும்மா சொல்லிருக்கிறாங்க. ஏன் ஆச்சு, இந்த வீட்டுக்கு குடி வந்து 15 நாள் ஆகுது, ஒரு நாள் கூட உன் புள்ள இந்த வீட்டுக்கு வரலையே. பெருசா புள்ளைய பத்தி பேசிக்கிறிய. என் புள்ள வந்துட்டான், என் புள்ள வந்துட்டான், என் புள்ளைக்கு 100 எந்திரிச்சு பாருங்கடி. என் புள்ளைய வாயா ராஜா, ஐயோ என் கண்ணே பட்டணம் போல இருக்கு. பாருங்கடி பாருங்கடி என் புள்ளைய, என் புள்ள முகம் அழக பார்க்க 3 ஊரு வேணும், நடை அழக பார்க்க 4 ஊரு வேணும். ஐயோ என் கண்ணே பட்டணம் போல இருக்கு. ரொம்ப நேரம் நிக்காத வாயா, வா வா வா, அப்புறம் வரேன் அப்புறம் வரேன். உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துக்க. புடவை வாங்கிட்டு இவர் புடவை வாங்கிட்டு வந்து கொடுக்கலன்னு நான் எந்த கோயில்ல போய் உட்கார்ந்து அழுதேன்? எதுக்குமா ஜனங்க சத்துற? உன் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காகத்தான். சரி சரி, இந்த 200 ரூபாய் வீட்டு செலவு வச்சுக்கோ. நீயே வச்சுக்கடா, அந்த கண்டாவிய நான் என் கையால தொடமாட்டேன். ஏண்டா நீ பொழைக்கிற பொழப்பு ஒரு பொழப்பாடா? இதுக்காக வாடா நம்ம கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு வந்தோம். உன் யோகியத வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் அண்ணா நகர்ல 3 மாசம், மயிலாப்பூர்ல 3 மாசம்னு வீட்டை மாத்திக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா அண்ணா செவடங்காதர ஊதன சங்க மாதிரி நான் சொல்றது எதையுமே கேட்காம நீ செய்யறதையே செஞ்சுக்கிட்டு இருக்க. இப்ப நான் சாப்பிட்டுமா? வேணாமா சாப்பிடு. சுந்தரு நான் சொல்றத கேளுப்பா, நீ இந்த ஈனங்கட்ட பொழப்பு பொழைச்சுதான் என்னை காப்பாத்தணுங்கிறது இல்ல. 4 வீட்டுல 10 பாத்திரம் தேஜாவது, உன்ன ராஜா மாதிரி உட்கார வச்சு நான் சோறு போடுறேன்டா. இத பாரு, என்ன மறந்துதான் நான் இந்த தொழில செஞ்சுட்டு இருக்கேன். உன்ன மறக்க முடியலேன்னு தான் மாசத்துக்கு 1 தடவையாவது வந்துட்டு போயிட்டு இருக்கேன். நீ இப்படி புலம்பிட்டு இருந்தா அது கூட நான் வரமாட்டேன். அப்புறம் இஷ்டம். உன் புள்ள வந்தது வந்த உடனே கிளம்பிடுச்சு. என் புள்ளைக்கு ஒருவேளை ஊட்டு சோறு திங்கிறது கூட ஓய்வு ஒழிச்சல இல்ல. ஆமா, ஏன் கமலா உன் புள்ள கோச்சுக்கிட்டு போயிட்டானே? ஏன் வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டே திரிவான்னு சொல்லுவியே? சண்டை கிண்ட போட்டியா? சண்டை போடாம என்ன பண்ண சொல்ற? அரசாங்கத்துல வேலை கொடுக்கறாங்கன்னு சொல்லி எழுதி போட்டுட்டு காத்துக்கிட்டே இருந்தான். ஆறு எப்ப வத்துறது, மீன் எப்ப பிடிக்கிறது, என்னமோ பெத்த கடமைக்கு நாலு எழுத்து படிக்க வச்சோம். வேலை கூடவா வாங்கி கொடுக்க முடியும்? அதுங்களே பொறுப்பா தேடிக்க வேண்டியதுதான். இந்த தாய்ச்சி என்ன செய்யும், என்னென்ன செய்யும், என்ன பின்னாடி செய்யும்? தமிழ் கடா மத்தா யாருக்கா சந்தேகம் இருந்தா இந்த கூட்டத்திலே இருந்து ஒருத்தங்க உள்ளே வாங்கும். இந்த கூட்டத்திலே ஒரு பையிறான், அவன் உங்க முன்னால கூப்பிட போறேன். அரே சைத்தான், அவரே நல்லா கவனிங்க, இப்ப பையன் மந்திரத்திலே கட்டுப்பட்டுட்டான். இப்ப பேசுவானா? பேச மாட்டான். செத்து போட்டானா? இல்ல உயிரோட தான் இருக்கான். இப்ப பேசவே மாட்டான். பேச வைக்கிறேன். எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. குடுக்கலாம், ஆனா பொண்டாட்டி இடுப்புலயே கட்டணும், புள்ளைக்கு கையிலே கட்டணும். அரே சைத்தான், என்ன முழிக்கிறே? யோ சைத்தான் முழிக்கலையா? நான் முழிக்கிறேன். என் பொண்டாட்டி கூட சண்டை போட்டு 10 வருஷம் மாச்சியா? உடனே இப்படி பண்ணிக்கலாம. பொண்டாட்டிக்கு கையில கட்டிடுறேன், புள்ளைக்கு இடுப்புல கட்டுறேன். மாத்தி கட்டின மந்திரம் மாறி போயிடும். அப்புறம் உன் கதை நாரி போயிடும். எல்லா கதையும் நாரி போய் தாண்டா வருது. என்ன ஆளுக்காளுக்கு மிரட்டுறீங்க? டியூட்டியில இருக்கிறேன்டா. அரே அப்புறம் தான் டியூட்டி, முதல்ல தாய்த்தே பொடி துட்டா எடு. எந்த சைத்தானும் பாக்கெட்ல பிளேட வச்சிருச்சு. வணக்கம்மா, இது வசந்த் காலனி தானே? ஆமா. எஃப் பிளாக் தானே? நம்பர் 21ங்களா? ஆமா. நாங்க கோவிந்தான் கம்பெனில இருந்து வந்திருக்கோம். ஒரு ஸ்டீல் பீர் ஆர்டர் பண்ணீங்களா? நாங்க ஆர்டர் பண்ணலையே, நீங்க அட்ரஸ் மாதிரி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஆர்டர் பண்ணலன்னா என்னமா? உங்க வீட்டுக்கார ஆர்டர் பண்ணிருக்காரு. பாத்துடா பாத்துடா,
பாத்துறா. டேய் நல்ல இடமா பாத்துவீங்கடா. கதவு அடி பிரபு. என்னங்க தம்பி எதுக்குமா இதெல்லாம்? எங்க கம்பெனில எங்க சம்பளம் தரதுல மாசம் 500 ரூபாய் தரணுமா? அது இல்லாம போனஸ் இஎஸ்ஐ ப்ராவிடன்ட் ஃபண்ட் டெய்லி டீ வர தராங்கம்மா. ஏமா காசு கொடுத்து எங்களை கடங்காரனாக்க பாக்குறீங்க? நாங்க எல்லாம் கௌரவமா வேலை பார்க்கறோம். அம்மா என்ன தம்பி வீரா வேறக்கி வச்சிட்டு சாய் கொடுக்காம போயிட்டீங்க? சாரிம்மா அதுல ஒரு பெரிய குழப்பமா ஆயிடுச்சு. வசந்தி காலில் இறக்கிட்டு வர சொன்னா நான் வசந்த் காலில் இறக்கிட்டேன். எங்க மேனேஜர் என்ன கண்டுபிடிச்சிட்டாருமா? அதானே பார்த்தேன். அந்த மனுஷனுக்கு ஏது இந்த பொறுப்பு இல்லான்னு டிரா வாங்கி கொடுக்க சொன்னாலே 6 மாசம் மேல ஆகும். இவர் எங்க பீரோ எல்லாம் வாங்கி கொடுக்க போறாரு. நீங்க எடுத்துட்டு போங்கப்பா. போய் எடுத்துக்கோங்கடா. மஸ்தா பீரோ தர. என்னடா இருட்டுல அழைச்சு போட்டேன். செருப்பால் அடிப்பேன். திருடுறதுன்னு முடிவு பண்ணிட்டான். கொஞ்சம் பெரிய விட பார்த்து வைக்க கூடாது. அவன் நம்மளை விட பரதேசி. 4 புடவைக்கு மேல இல்ல. அதுல ஒண்ணு அழுக்கு. இதை நீ தான் துவைக்கணும். ஏய் அந்த வீட்டுக்காரனுக்கு மாறுது கார்ல பண்டா. நான் நினைச்சவன் ரொம்ப வசதியானவனு. இப்பதான் தெரியுது அவன் அந்த கார் டிரைவர்னு. இவரா நாளையில இருந்து பீரோக்குள்ள நீ உட்கார்ற. திருட போற விட்டு நான் காமிக்கிறேன். ஓகே? ஐயோ வந்துட்டு வந்துட்டு நின்றுறேன். ஐயா காசு. காசா? லைசன்ஸ் இருக்குதாடா உனக்கு? இருக்குங்க. இருக்குதா? வச்சுக்கிறியா? டேய் இந்த பொண்ணு சாமி 25 வருஷமா உன்னை என்னையாவது ஏமாத்திக்கிறானாட்டா? அப்புறம் ஏத்துக்கிட்ட கேக்குற காசு போடா. நாளைக்கு ஸ்டேஷன்ல வந்து வாங்க போடா. சரிங்க. எங்களுக்கு எல்லாம் அட்ரஸ் இருக்குறா. டேய் கேஜா கண்ணா நான் வீட்டுல என்ன பண்ணுறேன் வரமா பண்ணலாம். அருவ கட்டணே சுந்தரி சின்ன வச்சிருக்கத கூட நான் படுத்துக்கிறேன். ஆனா நீ திட்டத்தான் எனக்கு முள்ளு குத்துற மாதிரி இருக்குது. ஆனா நாளையில இருந்து இத இடுப்புல கட்ட உடனே மாமா வாங்க மாமா உட்காருங்க மாமா சாப்பிடுங்க மாமான்னு சொல்ல போறடி. என் புருஷன் துபாய்க்கு போய் 3 வருஷம் ஆச்சு. நானும் இந்த 2 வருஷமா நீங்க உடுப்ப மாத்திக்கிட்டு உத்தியோகத்துக்கு போறதுல இருந்து சொம்ப எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போற வரைக்கும் உங்களையே பாத்துட்டு இருப்பேன். உடுப்ப மாத்திக்கிட்டு உத்தியோகத்துக்கு போறதுல இருந்து சரி சொம்ப எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போற வரைக்கும் பாத்தீங்களா? என்ன மூணு ஒரு வார்த்தை சொன்ன நான் பாலும் பழத்தோட காத்துட்டு இருக்க மாட்டேன். ஏற்கனவே 2 பாட்டியும் சரியில்லை. இத்தோட துபாய் பாட்டி வேறவா? வந்தவளும் சரியில்லை, வச்சவளும் சரியில்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரியும் சரியில்லை. என்னடா பார்லிமெண்ட்டுக்கு பட்ஜெட் போட போறியா? ஆழ்ந்த சிந்தனையில இருக்க? இல்லடா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணலாம்னு இருக்கேன். என்னது என்னது? லவ் பண்ணலாமான்னு கேட்டேன். கை விடுறான். ஆல் தி பெஸ்ட். எப்படி கல்யாணம்? போடா முண்டோம். இப்பதான் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள கல்யாணமா? சரி விடு. கதானா யாரு, என்ன பேரு, எந்த ஊரு? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கே தெரியாது. ஓகே அப்ப காலைக்கு வேண்டியதான். போடாடே நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீ விளையாடிட்டு இருக்கேன். டேய் அந்த பொண்ணை பார்த்த பெரிய எடுத்து பொண்ணு மாதிரி தெரியறான். அவளை காதலிக்க எனக்கு தகுதி இருக்காடா? உனக்கு தகுதியா? நீயே ஒன்னா ஒரு பிப் ஆயிட்டு உனக்கு லவ் வேறையா? இருந்தாலும் ஒரு ஹீரோ லுக் இருக்கு, ட்ரை பண்ணி பாரு. டேய் எப்படி அந்த படத்தை பார்க்கணும்? போய் டிக்கெட் வாங்க. இவ்வளவுதானே? விடு, டிக்கெட்டோட வரேன். என்ன பத்தி தெரியுமா உனக்கு? ஒண்ணு விடுவாங்க ஒண்ணு போட. இந்த மாதிரி குறுக்க பூந்த உடம்பு தோலை உரிச்சு உப்பு கண்ட போட்டுவேன். போட போட.
ஏயா, நீங்கள் எல்லாம் ஆம்பளைங்களா? பஜார்ல உஜார் இல்லைன்னா இந்த மாதிரி பசங்க நிஜார் ஆவுத்துருவானுங்கயா. வாங்க வீட்டு போ. இந்த படம் ரொம்ப போறாம்டா. கவுண்டர்ல பேசிக்கிட்டாங்க. இந்த படம் வேணா, வேற படத்துக்கு போவோம். வா போடா, உன்னால வாங்க முடியலன்னு சொல்லு. நான் டிக்கெட்டோட வரேன் பாரு. என்னங்க 100 ரூபாய் சில்லற இருக்குமா? 100 ரூபாய் சில்லறையா? பாத்து 35 வருஷம் தம்பி. ஓகே சார், 100 ரூபாய் சேஞ்ச். எங்கடி 100 ரூபாய் நோட்டா இருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், 100 ரூபாய் சேஞ்ச் இருக்குங்களா? 100 ரூபாய் சில்லறையா? எதுக்கும் கவுண்டர்ல கேட்டு பாருங்க சார், கிடைக்கும். சார், ரெண்டு டிக்கெட் கொடுத்து மீதி சில்லற தாங்க. தேங்க் யூ. யோ, என்னயா நீ பாட்டுக்கு முன்னாடி போந்து டீட் வாங்கிட்டு வரே? அட, நான் என்னங்க பண்றது? டிக்கெட் வாங்கினா சில்லற தருவானாரு. சார் தான் அந்த ஆள் சொல்றது சரியா தான் போச்சு. பஜார்ல உஜாரா இல்லைன்னா நிஜாரியா வந்துருவாங்க போல்றது. जालिया அவ கழுத்துல என் கை பட்டு இந்த செயின் கட்டி பின்னாடியா? அதான்டா சிவப்பு சுடியார். ஆ, ஏன்டா அடிச்ச? நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன்னு சொன்னே, அவளோட செயின். அப்படியே கை விடு. கங்கிராச்சுலேஷன், இந்தா நம்ம காதல் பரிசு. அடி உத வாங்கனா ஐயா சொல்லி அனுப்பு. கைய விடு, ஆல்தி பெஸ்ட். उन्न पा पुण अड़ा
வேல்வேல் என்ன சார் வேணும்? உலகம் பிறந்தது நமக்காக, ஊரான் சைக்கிளும் நமக்காக, அடுத்தது ஏரோப்ளேன் எனக்காக. மை டியர் ஃப்ரெண்ட் சுந்தர், நீ ஜெயிலுக்கு போயிட்ட, உன்னை என்னால மறக்க முடியல, அதனால உனக்காக ஒரு சிகரெட், எனக்காக ஒரு சிகரெட். என்னங்க அது, ரெண்டு சிகரெட் வாங்கி இதுல ஒரு இழுப்பு அதுல ஒரு இழுப்பு இழுக்கிறீங்க? ஒரே சிகரெட்ல இழுத்தா உங்களுக்கு காசு மிச்சம் ஆகாது. இதுல ஒரு சரித்திரமே இருக்கியா? இது எனக்காக, இது என் நண்பனுக்காக. இருமல் வந்தா உங்களுக்கு தான் வரும், உங்க நண்பனுக்கு வராது. நல்லாவே இழுங்க. நம்ம ஜெயிலுக்கு போறதா முடிவு பண்ணிட்டோம். இவனை ரெண்டு இழுப்பு இழுத்த என்ன? இது என்ன வேலை? யோ இங்க பாரியா, உங்க கடைக்கு வந்து ஆளை அடிச்சு விட்டேன், போலீஸ கூப்பிடுங்க. யோ அடி வாங்கின நீயாவது கூப்பிடியா? யாரும் போலீஸ கூப்பிடாதீங்க அண்ணே. தள்ளுடா கால வர போறானா? யோ எந்திரியா. அண்ணே நான் ரெண்டு வருஷமா பார்க்காத டாக்டர் இல்ல, செய்யாத வைத்தியமே இல்ல, யாருமே சரிப்படுத்த முடியாத இந்த கழுத்து சுளுக்க ஒரே அறையில சரிப்படுத்திட்டீங்கன்னு. நீங்க என்ன வாழ வச்ச தெய்வம்னு. சரி சரி என்ன வந்த? என்ன சார் வேணும்? ஒண்ணு வேணா, மணியை நான் பாரு. ஐ பிஸ்கட். பொண்ணு இருக்குது, பக்கத்துல போலீஸ் இருக்குது. இந்த பொண்ணை கையப்பிடிச்சு இழுத்தா போலீஸ் வந்து பிடிக்கும், அப்புறம் நம்ம ஜெயிலுக்கு போயிடலாம். கரெக்ட். பக்கத்துல போலீஸ்காரங்க நிக்கிறாங்கல்ல, அட்ரஸ் தரேன், வீட்டுக்கு வா. அதிகம் இல்ல, 200 ரூபாய் தான்.